இது என்னங்க ஒரிஜினல் வெர்ஷனுக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன்னு. தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகியிருக்க பீம்லா நாயக் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு பவன் கல்யான் அவர்கள் அண்ட் ராணா டகுபதி அவர்கள் அண்ட் நித்யா மேனன் அவர்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு திரிவிக்ரம் அவர்கள். இந்த படம் அஃபிஷியல் ரீமேக்கான ஐயப்பனும் கோஷியும் அப்படின்ற படத்தை தழுவெடுக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் ரீமேக் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனை எந்த அளவுக்குலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது ஏன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவை சொல்கிறேன். இந்த ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து சேரும். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பீம்லா நாயக் இந்த படத்தோட கை சொர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐயப்பன் கோஷியம் அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா டைமில் வந்து அழகாக எல்லோரும் வீட்டில் ஜம்முன்னு உட்காந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்து இந்த படத்தை ஏன் ரீமேக் பண்ணி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. சரி, ஓகே, ரீமேக்காக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு காய்ச்சலுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மது தடை செய்யப்பட்ட இடத்துல வந்து நம்ம ராணா டகுபதி தனியடிச்சு உள்ளே வராது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து நம்ம பீம்லா நம்ம நாயக் வந்து என்ன பண்ணுறாருன்னா தடை செய்கிறாரு. அதாவது நீ உள்ளே போகக்கூடாது, இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்படுற ஈகோ, அந்த ஈகோ வளர்ந்து வளர்ந்து எந்த லெவலுக்கு போய் நிற்கிது அப்படி தான் இந்த படத்தோட கதை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கதைலாம் என்ன தெரிஞ்சுக்கும். ஸோ ஆனால் இந்த விஷயம் இந்த ஐயப்பனும் கோஷியும் அப்படின்ற படம் வந்து எல்லோரும் பார்த்து பிரமிச்சு போன ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா சச்சின் அவருடைய இந்த ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 56 minutes இந்த படம் இருக்கும். அதாவது படம் போகிறதே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு 2 hours 50 minutes அப்புறம் தான் தெரியுமே படம் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்தை என்ன லெவலுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு இந்த ஒரிஜினல் வெர்ஷனை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஒரிஜினல் படம் வெர்ஷன் பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா ஐயோ உங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அதாவது இதில் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட். அதாவது என்ன சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட். அதாவது அங்கே ஐயப்பன் கோஷியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜு மேனனும் பிருத்திவிராஜும் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிருத்திவிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் இறங்கி வில்லனா இறங்கியிருப்பார். முக்கியமாக ஸ்க்ரீன் பேஸ் இவரை விட பிஜு மேனனுக்கு நிறையா கொடுத்துருப்பார். பிஜு மேனன் அதாவது ஆக்சுவலி அந்த படம் பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜை விட பிஜு மேனனுக்கு தான் இங்கே வெயிட்டே அதிகம். ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பவன் கல்யாண் அப்படின்ற ஒருத்தரை போட்டாங்க, பவர் ஸ்டார் பவன் கல்யாணை. ஸோ இங்கே வந்து ராணா டகுபதி போட்டாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா இங்கே 2 ஹீரோ கிடையாது, ஒரே ஹீரோ தான், பவன் கல்யாண் அவர்கள் தான். இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ராணா டகுபதி அப்படின்ற ஒரு கேரக்டரே தூக்கிட்டாங்க. ராணா டகுபதி வில்லன் மாதிரி கூட ஒரு ஃபீல் ஆகலை. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்டிருக்கு, கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் பெருசாக காட்டணும், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தோட மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி. எப்படி வக்கீல் சாப் நான் பார்த்து காண்டானோ அதே மாதிரி தான் இந்த படத்தை பார்த்து நான் காண்டானு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வக்கீல் சாபும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிங்க் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ அதையும் போட்டு தாளிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ரீமேக்கு உண்டான அந்த தரமே தாழ்த்தப்பட்டிருக்கு இந்த படத்தினால. அதாவது நம்ம பவர் ஸ்டார் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் தாழ்த்திட்டாரு, அதே வகையில் இந்த படத்தையும் தாழ்த்தி வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த படத்தில் தேவையில்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த ஃப்ளாஷ்பேக் கூட ஏங்க ஒரு ஒரிஜினாலிட்டியே போயிடுச்சுங்க. அதாவது அந்த படத்துக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது ஐயப்பனும் கோஷியமுக்கும். ரொம்ப நேச்சுராக போகும் படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுராக அப்படியே இந்த டெலிட் பீப்புள்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் காமிச்சு ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரல் வே ஆஃப் மேக்கிங்லேயே போகும். கொஞ்சம் கூட படம் வந்து இது ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற கொடுக்கவே கூடாது. ஒரு சீன்ஸாக நம்மளை மாஸாக உணர வைக்கும். ஆனால் இந்த படத்தில் மாஸ் ஹீரோ வச்சு எதுவுமே பண்ண வச்சு ஒன்றுமே வரல, மாசம் வரல, ஒன்றும் வரல, தூசு தான் வந்தது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் பார்த்துட்டாங்க இந்த படம், நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு இவரை வச்சு பார்க்கும்போது இவர் எதுக்கு இங்கே நடிக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா இவர் ஹீரோயிசம் தனியாக பண்ணிகிட்ருக்காரு, விரோதமாக மக்களுக்காக உதவுறது, மக்கள்லாம் கட்டி இணைக்கிறது, இப்படி எம்ஜிஆர் கணக்கில் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் அந்த கதை இந்த கதை இல்லையா, இது வேறு கதை. ஸோ இவர் சம்மந்தமே இல்லாமல் இங்கே பாட்டில் அவர் நடிச்சிட்ருக்கார் ஒரு பக்கம். இவர் நம்ம ராடகபதி எதுக்கு தான் இருக்கிறாரு, பாவம் வந்து அடிவாகவே வந்து புள்ள மாதிரி வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரும் சரி ரொம்ப வீக்கான சைடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் வேறு லெவலில் பூந்து விளாண்டுருப்பார். அதாவது இப்பயும் சொல்கிறேன், அவர் வெயிட்டேஜே கொடுத்துருக்க மாட்டார், ஆனால் கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருப்பார். ஆனால் ராணுவது அப்படி கிடையாது, வா நான் அடி வாங்குறேன் உங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டே இருக்கேன்ற மாதிரி வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ட்ரைலர் கட்டாக இருக்கட்டும் இல்லை படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க, அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ராணா அடி வாங்கிட்டே இருக்கும் போது தான் கட்டுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, பெரிய ஹீரோ வச்சு அடி வாங்கி தான் நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் மூவ் ஆகுது. கதை சுறுசுறுப்பு அப்படிலாம் பார்த்திங்கன்னா அதே கதை தான். கதை வகையிலும் சரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு உல்ட்டா போட்டு மாற்றிருக்காங்க. அதாவது தெலுங்கு மசாலாக்கு ஏற்ற மாதிரி உல்ட்டா போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெடியேறுது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீன் பை சீனு ஐயோ திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது, திடீர்னு பெரிய ஃபைட்டு போடுறாங்க. முக்கியமாக என்னென்னா இவர் போலீஸுன்றாங்க, அதான் என்னால் நம்பவே முடியல. ஏனா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சிக்கிட்டு அவர் இதுவரைக்கும் நான் ஹேர் கட் பண்ணி நான் பார்த்ததல்ல மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ புலி அப்படின்ற மாதிரி ஒரு படம் நினைக்கிறேன். அது அந்த படத்துல மட்டும் தான் ஒரு மாதிரி நல்ல military man ஹேர் ஸ்டைல் வச்சு நான் பார்த்தேன். மத்தபடி இந்த படத்துலலாம் ஒரு பக்காவான போலீஸ் ஆர் அதாவது ரொம்ப நேர்மை நாணயம் கனியம் கட்டப்படுன்ற ஒரு ஹேர் கட் கூட பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேக்க தோணுது. சோ ஒரு ஹேர் கட் பண்றதுல என்னங்க ஒரு கரெக்டர்னா இதாங்க கரெக்டர் இன்வால்வ்மென்ட். நான் சொல்றத நீ பண்ணுன்ற மாதிரி இருக்கு அவர் பண்றத பார்த்தா. சரி அதையும் விட்டு தள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ரசிக். ஒவ்வொரு கேட்ரசிக்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்களோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்படி தான் சொல்லணும். நல்ல பின்னாடி இருக்கிற நல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நித்யா மேனனும் சரி. நித்யா மேனன் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கறதுக்கே பிறந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு போறாங்க. எப்ப பாரு அதாவது ஒரு டயலாக் இருக்கும். ஏய் நம்ம கதையில சாவற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா அது மாதிரி தான் நித்யா மேனன் இப்ப பாரு வந்து செத்து போற மாதிரியே வருவாங்க. சோ அதே மாதிரி தான் இங்க வந்துட்டு போறாங்க. இந்த படத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது ரவிகி சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமனோட மியூசிக். தமனோட மியூசிக் இல்லைன்னா அந்த படம் ஒன்றுமே ஆயிருக்காது. அதாவது மியூசிக்கை தூக்கிட்டு வெறும் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அது மாதிரி தான் இருக்கும். ஸோ தமன் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு வெயிட்டேஜை பெருசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு மாஸ் சீக்வன்ஸ் உண்டாகணும் அப்படின்னா தமனோட மியூசிக் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சு தெலுங்கு சினிமாவில். ஸோ அந்த வகையில் தமன் ஒரு பிரில்லியண்டான மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். கொஞ்சம் அந்த மலையாள படத்தோட அந்த சாயலை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு. பட் தேவைப்படுறது அப்படின்றனால இது வாண்டடாக எடுத்து வந்திருக்காரு. அதுவும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்ததாக ரவிகே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி. ரவிகே சந்திரன் வந்து எப்பயாச்சும் படம் பண்ணுவார். ஆனால் படம்னா பிளாஸ்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பவன் கல்யாண் ஸ்டார் அம்ரேன்ற ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு லுக்கு கொடுக்குறோம் ஒரு பெருசாக பண்ணணும் அப்படின்றக்காக வாண்டடாக பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரும் ட்ரை பண்ணார். படத்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியுமோ காமிச்சிட்டாரு. என்ன பேசுனே எனக்கே தெரியல. ஏன்னா படம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு கிரிஞ்சு நிறைய தோணுது. நிறைய இடங்களில் என்னடா நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனே கெடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஐயப்பன் கோஷியம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு இடம் கூட இவங்க நடிக்கிறாங்க இல்லை ரொம்ப மாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லைன்னா ஒரு மாதிரி கேஷுவலாக போகும். அது முக்கியமாக சொன்னால் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். அவர் வந்து பஸ்ஸில் இறங்கிடுவார். ஒரு வாக் போவார். வாக் போயிட்டு அப்படியே அந்த இடத்த போட்டு இடித்து தள்ளுவார். அதெல்லாம் என்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ்ன்னு தெரியுங்களா. அதை இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் படம் பார்க்க மட்டும் தான் தெரியும். நீங்கள் படம் பாரு அப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாம் ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆகி படம் வந்து இது வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் மட்டும் ரசிகர் மட்டும் பார்க்குற மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கவே பிடிக்காது. தெலுங்கு ஆடியன்ஸ் அதாவது தெலுங்கு ஆடியன்ஸ் பவன் கல்யாண் பிடிச்சவங்க மட்டும் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இதுதாங்க இந்த படமே. இப்படி தான் நீங்கள் பார்த்தாகணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுமைன்னா நல்ல படத்துக்கு அந்த படத்துக்கு நான் 3.5 மேலே கொடுத்தேன். இந்த படத்துக்கு நான் வெறும் 2.5 தான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட இந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் வச்சு இந்த படத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே மக்களே, மொத்தத்தில் என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சோம் நான் நம்புகிறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.